எஸ் ஐம் பேக். ஹாய் கைஸ், உங்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இட்ஸ் கம் பேக் ஃப்ரம் பாப் டாக்கீஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். புத்தம் புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். 3 மாசமா ஏன் நம்ம சேனல்ல வீடியோ வரல, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியை உங்க மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அதே கேள்விக்குறி, அதே கேள்விகள் தான் எனக்குமே ஓடிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஒரு வீடியோ. வித்தவுட் ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ 3 மாசமாக நம்ம சேனலில் வீடியோ வரல, இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லி தான் இன்ட்ரோல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ 3 மாதம் ஏன் வரல அப்படின்னு பார்க்கும்போது, அக்டோபர் கரெக்டாக அக்டோபர் 16, 2023 அக்டோபர் 16, 2023 வந்து என்னோடய ஃபோன் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் வந்து தெரிவித்தாங்க. ஸோ வந்து என்னோடய ஃபோனில் தான் வந்து நான் வந்து என்னோட யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்தாமஸ் ப்ளாக் இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ என்னோடய ஃபோனில் தான் வந்து நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபோன் வந்து திருடிட்டாங்க. ஸோ இதுக்கான ப்ராசஸ்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸ்டேஷனில் போயாச்சு, கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாச்சு. ஸ்டில் நவ் ஜான்வரி ஆயிடுச்சு, இன்னும் வந்து அந்த ஃபோன் வந்து ரெக்கவர் ஆகலை. ஸோ என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வந்து தனிப்பட்ட விஷயம். ஸோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூடியூபோட மெயில் ஐடி அந்த ஃபோனில் தான் இருந்துச்சு. ஸோ அதை ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் சைல்டிஷாக என்ன பண்ணிட்டேன், அந்த யூடியூபோட பாஸ்வேர்டை வந்து நான் ஃபர்கெட் பண்ணிட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, மறந்துடுச்சு. ஸோ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கே 3 மாதம் ஆயிடுச்சு. கரெக்டாக டிசம்பர் 29 தான் வந்து எனக்கு ரெக்கவர் பண்ண, அது ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் ஆச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இல்லாமல் போய் கேட்டேன், எங்கடா போட்டீங்க, ஏதாச்சும் சைன்இன் பண்ணி வச்சிருக்கானா, அது மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், கம்ப்யூட்டர்லயோ ஃபோன்லயோ மேக்ல எங்கேயாச்சும் சைன்இன் பண்ணி வச்சிருக்கானா அப்படின்ட்டு எனக்கு ஒரே குழப்பமாக போயிடுச்சு. சம் புதுசாக சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற நிலைமை கூட போயிட்டேன். ஸோ வேணாம், நம்ம இருக்கிறத வச்சு நம்ம இப்போது பண்ணலாம், நம்ம நம்பி ஒரு 500 பேர்கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தினால தான். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி சர்ச் பண்ணி பார்த்தேன், எப்படியோ டிசம்பர் 29 கிடச்சிச்சு. ஸோ ஓகே, கிறிஸ்மஸும் வாழ்த்துக்கள் சொல்ல முடியல, ஒரு வீடியோ பண்ணல, சரி கம்பேக் ஜனவரி 2024 கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோம். ஸோ எப்படி என்ன பிளான் படி வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபோன் நம்மக்கிட்ட இல்லை இல்லைங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் வாங்கி அவங்க ஃபோன் மூலயமா நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கூட அந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து காரணம், 3 மாதம் வீடியோ வராத காரணம். ஆக்சுவலி நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன் அந்த ஃபோன் தொலைஞ்சு போனதில்ல, ஏன்னா வாங்கி 1 வருஷம் கூட ஆகலை புதுசாக யூடியூபுக்கு அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்புக்காக வாங்கினது. ஸோ அது வந்து போனச்சு அப்படின்னும் போது ஒரு இதாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய வீடியோஸ் வந்து வரது போது. ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் இனிமேல் வந்து வீடியோ வரும். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஃபன்னான விஷயம் நடந்துச்சு. நான் வந்து யூடியூப்பில் 3 மாதம் வீடியோ போடல இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, என் கூட இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து, நான் வந்து இறந்தே போயிட்டேன், யூடியூப்லேயே இல்லை, யூடியூப்ட போயிட்டு இந்த மாதிரி கற்பனை பண்ணி இதை என்ன பண்ணியிருக்காங்க, இது ஒரு கான்செப்ட் வீடியோ மாதிரி அவங்களுக்குள்ளே பண்ணி அதை வேறு எனக்கு வந்து காட்டுறானுங்க. பாடுறா அவனுக்கு பண்ணியிருக்கோம், யூடியூப்பில் வந்துருங்க, அவங்க மோட்டிவேட் பண்ணுறாங்களாம். மோட்டிவேட் பண்ணுற பேரில் சர்காஸ்டிக்காக பண்ணியிருந்தேன், நல்லா இருந்துச்சு, அதை கூட ப்ளே பண்ணுற பாருங்க. பொங்கல் வந்து வந்துகிட்டு இருக்கு, பொங்கல் எல்லாமே ஜாலியா உங்க ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சேஃபா ஃபன்னா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்குமே நம்ம பாப் டாக்கீஸ் சேனல் சார்பாக இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் டேவை. ஸோ ஃபைனலாக வந்து உங்ககிட்ட சாரியும் நன்றியும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன் சாரி அப்படின்னு பார்க்கும்போது, 3 மாதமாக வீடியோ வரல, அதுக்காக ஒரு சாரி. என்ன ஆச்சு அப்படின்றத சரியான காரணமும் என்னால் சொல்ல முடியாத சிச்சுவேஷன். ஸோ அதுக்காக சாரி. நன்றி எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே இவன் வருவான், ஈ வில் கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு 516 பேர்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்க யாருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னை நம்பி ஓகே வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கறை வந்து நம்பிக்கை வச்சுருந்தீங்க. ஸோ அதுக்காகவே உங்கள் எல்லாருக்குமே பெரிய நன்றி. ஸோ இதுக்காகவே கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக போட நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்காக என்ன நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு அப்புறம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். நம்மளோட வ்ளாக்ஸ்லாம் வந்து செக் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிவிட்ருங்க. உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பொங்கல் செலிப்ரேஷன் அப்புறம் உங்களுக்காக இன்னும் அருமையான நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய வ்ளாக்ஸ் வந்து போட்டிருக்கோம், அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் லிங்க்ல இருக்கு.